ப்ரோ ஆறு இங்க இருக்குது குச்சிடலாமாடி நம்ம ஊராருனா தைரியமா குச்சிடலாம் இங்க ஆளை இருக்கானு தெரியல ஆளை இருக்கிற மாதிரியும் தெரியுது என்ன குதிக்கிறியா இல்ல குதிச்சிருவியா சரி குதி பாப்போம் சரி குதி பாப்போம் டேய் டானி பயமா இருக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா மண்டே 19 ஏப்ரல் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க 100 ருபீஸ் சேலஞ்சுன்னு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நானும் என் ஃப்ரெண்டு போய் கவர் பண்ணோம் அந்த வீடியோ தான் இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இருங்க காட்டுறேன் இதோ இந்த வீடியோ தான் அப்லோட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மதியானத்துக்கு மேலே பவானிசாகர் டேம் போகலான்னு நானுங்க பவானிசாகர் டேம் போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அங்கே எல்லோரும் ஆல்ரெடி குளிச்சுருப்பாங்க சரி இன்றைக்கி போய் நம்மளும் அங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போய் குளித்ததில்லை இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறோம் சரி போயிட்டு எப்போவுமே எங்கள் ஊரில் தான் அசலாக குளிப்போமா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ட்டு நாங்கள் போய் அங்கே போய் குளிக்கலான்ட்ருக்கோம் சரி குளிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி 1 மணி 1 ஆச்சு சரி சாப்பிட்டு போயிடலாம் சரி அதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் ஆகிறதையும் சரி சாப்பிட்டு போகிறதையும் எப்படி வ்ளாக் பண்ணலான்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ இருங்க இப்போ எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறான்னு பார்த்துக்கலாம் எங்கள் பாட்டி கோழியை ரெண்டாக வெட்டி போட்டு சமைச்சிட்டு சிம்மில் வைக்கோச்சு வெடி வருது ஆ வெடிக்குது சிம் குழம்பா லெக் பீஸ் ஆகிட்டு இருக்குது இங்கே வந்து சிக்கன் வறுவல் சிக்கன் வறுவல் முட்டை அதில் வேக போட்டிருக்கோம் சிக்கன் வறுவல் ஆகிட்டு இருக்குது செமையாக இருக்கு சூடாக இருக்கு சாப்பிட்றத வீடியோ பண்ணுறதுல கஷ்டம்தான் போலங்க செமையாக இருக்கு வேற லெவலில் இருக்குங்க அம்மா சமையல் ஒரு டேஸ்ட்னா பாட்டி சமையல் அதை விட டேஸ்ட் செமையாக இருக்கு மூணு சிக்கனில் அப்படி வந்துருக்கணும் சிக்கன் வறுவல் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க மசாலாவோட எடுத்து மசாலாவோட எடுத்து சூப்பராக இருக்கு நான் ஒருத்தர் தான் சிங்கிள் ஹேண்டாக லாக் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அவன் வீட்டில் மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க சரி அவங்களே ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நானே தனியாக அளவு லாக் பண்ணுவான்ட்டேன் நான் தம்பியும் சாப்பிட்றேன் எல்லாம் பசியாக இருக்காங்க அதனால நானே தனியாக அளவு லாக் பண்ணலான்னுட்டேன் கிரேவி எடுத்து வந்து முட்டையும் லைட்டாக பிடிச்சி முட்டையும் லைட்டாக பிடிச்சி குட்டி ப்ரோவோட ஃபேன் நான் அதனால் அவருக்காக ஒரு பெரிய பீட் நானும் எப்பவுமே இப்படி தான் சாப்பிடுவேன் உண்மையான ஃபுட்டிஸ் எல்லாமே இப்படி தான் சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் கலந்து கலந்து அடிப்பாங்க டேஸ்ட் அளவில் இருக்கு அடுத்து இந்த விருந்தோட மெயின் ஹீரோவே இந்த லெக் பீஸ் தாங்க பாருங்க எவ்வளோ பெரிய லெக் பீஸ் பெரிய கலங்க செம்மையாக இருக்குது
प्लेटिंग मुनिपटल वह राजगर प्लेटिंग मार उमान फुटा इप्ड सापड़वा इन इप्ली सापड़े कन् वादी और परिये बैठा पड़ी प्रभुका சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து அடுத்து நான் உங்களை போற வழியில் வ்ளாக் பண்ணுறேன். நீங்களும் சாப்பிட்டே இந்த வ்ளாக் பாருங்க. சீயர்ஸ். ஹாய் கைஸ், வீட்ல சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு சரி பவானிசாகர் டாமுக்கு போலாம்னு கிளம்பிட்டோம். அங்கே போய் அங்கே போற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அங்கேருந்து இன்னைக்கு டிரைவ் அடிக்க ட்ரை பண்ண போறோம். என் கூட பிரஜீஸ் அங்கே பின்னாடி என் தம்பி எல்லாம் நின்றுருக்காங்க. ரஜிஸ்ட் தான் இங்கே இருக்கல டைவ் அடிக்கல எக்ஸ்பர்ட்டு கை காட்டிடுறா. சரி அவனை கூட்டிகிட்டு தான் இன்னைக்கு போக போகிறோம். என்ன போகணும்னு தெரில. என்ன எப்படியோ போகிற வழியில் வ்ளாக் பண்ணுறோம். இந்த போகிற வழியில் என் ஃப்ரெண்டு இன்னொரு வருவான். அவனையும் சேர்ந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே மூணு பேர் போச்சு. நாலு பேர் போகிறது அப்படின்னு வீடியோவில் பார்ப்போம். எல்லாம் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நூற்றம்பது ரூபாய் கிடைக்கும். அந்த பிரிட்ஜுக்கு போய் நாங்கள் குதிக்க போகிறோம். குதிக்க போகிறோமா இல்லையான்னு தெரியல. போய் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வரைக்கும் அங்கே போய் குடிச்சதில்லை. பார்ப்போம். இங்கே ரெண்டு ரோடு போதில்லைங்க. இது இப்படி போனால் சத்தியமங்கலம், இப்படி போனால் பவானி சாகர். 5 கிலோமீட்டர் ரொம்ப இருக்குங்க. இதுதாங்க அந்த பிரிட்ஜு. வரும்போது கார் பண்ணி இதுதாங்க அந்த பிரிட்ஜு. அந்த தெரியுது பாருங்கள், ஒரு பையன் கொக்கால் ஓடி போகிறான். லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள். இதோ வந்துட்டோம். இந்த பிரிட்ஜு தான் அது. பார்ப்போம் டைவ் அடிக்க முடியுதான்னு. இங்கே தண்ணியில் தண்ணியே இல்லைங்க. நாங்கள் போகும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப ஆழம்தான். பார்ப்போம் போய் வண்டியை நிறுத்திட்டு அந்த குதிக்கிறோமா இல்லையன்றத வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிரிட்ஜிலிருந்தாங்க குதிக்க போகிறோம். குதிச்சா தான் குதிப்போம். இப்போ பாய்ஸ்லாம் இருக்கிறாங்க. நாட்டை குதிச்சிருக்காரு.
பார்த்தா ஹைட்டாக தான் இருக்குங்க, இன்னும் சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் நேரில் பார்த்தா சரியான ஹைட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் மதுவாரம் சுற்றிங்க. இந்த ஆறு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து எங்களை குடியின்ற பின்னாடி வண்டியெலாம் வேறு போயிட்டு இருக்குது. இந்த ஆறு பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இந்த குதிகின்றானுங்க. இப்போ ஆறு இங்கே இருக்குது. குச்சிடலாமா? அண்டாடி நம்ம ஊராருனா தைரியமாக குதிச்சிடலாம். இங்கே ஆளை இருக்கானு தெரியல, ஆளை இருக்கிற மாதிரியும் தெரியுது. என்ன குதிக்கிறியா இல்லை குதிச்சிருவியா? ஒருத்தன் குதிச்சிட்டாங்க, அடியில் போயிட்டான். அங்கே போனவன் இப்படி வருவான், இதோ வந்துட்டான். ஒரு பேச்சுக்கு சொன்னா குதிச்சிடுறதாடா டேனி. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு இன்னும் 2 வருஷத்துல கல்யாணம் வேற. பாத்தீங்களா கைஸ், இதெல்லாம் உங்களுக்காக தானே பண்றேன். எனக்காக நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணினா போதும். ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க தான்டா முதல் குற்றவாளி. பாய்ஸ்லாம் குடிக்கிறதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, பயப்படுறானுங்க. குதிரா குதிங்க, கண்ணை மட்டும் குடுத்துறா, தரதை பார்த்துக்கலாம். சினிங்கிட்டு இருக்கான். குதிங்க குதிரா சாமி, குதிரா யாராவ சரி வர முடியாதா? ஏ நானே ஒரு டைம் ட்ரைவ் பண்ணேன், சரி வரவே முடியல. அந்த தண்ணியில் நான் பார்த்தேன், இந்த தண்ணியில் வரலாம்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன், இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டே ஒருத்தன் எப்படியும் ஒரு கூஸ்டிங்க பாருங்க. இங்கிருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஆளம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் நிஜமாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. இருங்க அப்படியே ஒரு நிமிஷம் அங்கே போய் காட்டுறேன். ஏய் நீங்கள தண்டனை கொடுத்தது உங்களுக்கு இதுதான்டா தண்டனை. இது நிமிஷம் நின்றுட்டுருக்கானுங்க எல்லாம். எங்கே வந்தாலும் என்ன தான் டெஸ்ட் பண்ணுவானுங்க, குதிக்கிறது நீச்சல் தண்ணினா மட்டும் எனக்கு ஃபுல் பயம் இல்லை, கொஞ்சம் பயம்தான். இங்கே இங்கிருந்து காட்டுறேன் பாருங்க, இங்கிருந்து பாருங்க, ஆழம்தான் சரியான ஆழம். ஜி குதிக்கலையா?
குதிக்கிறீங்களா தள்ளி விடுறதா? பயப்படாதீங்க, ஏங்க நான்லாம் குதிக்கிறேன், நீங்க குதிக்க மாட்டீங்களா? ஜி குதிங்க ஜி, பயப்படாதீங்க. நீ என்னமா ஆத்துக்குள்ள குடிச்சு உன் வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்கேன். சீரியஸ் எதுக்கு பாரு, சொல்ல எல்லாம் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு, வீட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சு, கிளம்பியாச்சு குளிச்சுட்டு வீட்டுக்கு. ரிசா எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டைவே? நல்லா இருந்துச்சு. அடிகள் ரத்த காயங்கள் கால் ஆயிருக்கு. ஆசை கட்டி சொல்லு. ரத்த காயங்கள் எல்லாம் ஆயிருக்கு. குதிக்க தெரியாம குதிக்கிறாங்க, என்ன கேட்டதா நானா சொல்லி கொடுத்துருப்பேன். செமையா இருந்துச்சு. இதோ இதுதான் அந்த ஆறு. கிளம்புறது ஜாலியா தான் இருந்துச்சு. வீட்டுக்கு கிளம்புறது மனசு வருத்தமா தான் இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு, 6 ஆக போகுது. வேற 8 மணிக்கு வேற லாக்டவுன். அம்மா அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். ரெண்டு நாள் மழை பெஞ்சதுன்னா அப்படியே உபசத்தை கிளப்பி விட்டுருக்கு. பாய் 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 ஆறு. Love you all guys. இந்த வீடியோ உங்களுக்கு காமெடியாக இருந்துச்சுன்னா, இல்லை காமெடியாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா, இதோட ப்ளூப்பர்ஸ் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட ப்ளூப்பர்ஸ்லாம் இன்னொரு வீடியோவை மெர்ஜ் பண்ணி அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண பார்க்குறேன்.